தமிழ் அரசியல் கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து அந்த பொது மன்னிப்பின் கீழான விடுதலைகளோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திராவினுடைய கொலை வழக்கில் தொடர்புடைய மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியாகிய துமிந்த சில்வா அவர்களும் நேற்றைய தினம் பொது மன்னிப்பின் கீழ் ஜனாதிபதியினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்தும் இப்பொழுது கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. இலங்கையினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அமெரிக்கா சார்பில் கூட இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா ட்ரிப்ளிட்ஸ் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் என்பவை இது தொடர்பாக தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் துமிந்த சில்வா விடுதலை செய்யப்பட்டார் என்பதனை ஜனாதிபதி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று இலங்கையினுடைய சட்டத்திறனிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அத்தோடு கொலையாளியை விடுதலை செய்து நீதியை சிறையில் அடைத்துள்ளார்கள் என்றும் நீதி இல்லாத நாட்டில் சூரியன் உதிக்காது என்று கூறியும் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவினுடைய மனைவி தன்னுடைய ஆதங்கத்தினை இதற்கு எதிராக வெளியிட்டிருக்கின்றார். துமிந்த சில்வாவின் குறித்த பொது மன்னிப்புக்கு எதிரான கண்டனத்தில் சட்டத்திறனிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டவிரோதமான ஒன்று கூடலில் அங்கம் வகித்தமை மற்றும் கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அந்த தீர்ப்பு முன்னாள் பிரதம நீதியரசர் பிரியசாத் டெப் தலைமையிலான நீதிமன்றத்தின் விசேட குழுவினால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தண்டனைக்குள்ளான துமிந்த சில்வா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். ஜனாதிபதி இத்தகைய பொது மன்னிப்பை வழங்குவதற்கு இலங்கை அரசமைப்பின் 34 சரத்தின் கீழ் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் அதேவேளை அதில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு அமைய குறித்த வழக்கை நடத்திய நீதிபதியிடமிருந்து அறிக்கையினை பெற்றிருக்க வேண்டும். பின்னர் அந்த அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் சட்டமா அதிபர் மன்றம் நீதி அமைச்சர் ஆகியோரின் ஆலோசனையும் பெறப்பட வேண்டும். அவர்கள் இருவரும் அது குறித்த தமது பரிந்துரைகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே இந்த பொது மன்னிப்பானது குறித்த வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் சட்டமா அதிபர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோரின் ஆலோசனை கமைவாகவா வழங்கப்பட்டது என்பதனை தெரிந்து கொள்ளும் உரிமை பொதுமக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இது விடயத்தில் மேற்படி தரப்பினரால் அறிக்கையோ அபிப்பிராயமோ அல்லது பரிந்துரைகளோ முன்வைக்கப்பட்டதா என்பதனையும் அவ்வாறெனில் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு பரிந்துரைக்கப்பட்டதா அல்லது வழங்க வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்பட்டதா என்பதனையும் வெளிப்படுத்துமாறு கூறி ஜனாதிபதிக்கு நாம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பை வழங்கும் இலங்கை ஜனாதிபதியினுடைய முடிவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகமும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றது. சக அரசியல்வாதியை கொலை செய்தார் என தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்தும், பொறுப்பு கூறலை அலட்சியப்படுத்தும், தெரிவு செய்யப்பட்ட தன்னிச்சையான பொது மன்னிப்பு வழங்கும் நடவடிக்கைக்கு இது சிறந்த உதாரணம் என ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் இந்த விடுதலை தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய கண்டனத்தினை வெளியிட்டிருக்கின்றது. துமிந்த சில்வாவுக்கு மன்னிப்பு அளித்துள்ளமை போன்ற சம்பவங்கள் பழங்குடி நிலப்பிரபுத்துவ அடிமைத்தனத்தின் கீழ் உள்ள ஓர் ஆட்சியில் மாத்திரமே நடக்க முடியும். அரசமைப்பின் ஊடாக வழங்கப்பட்ட அதிகாரத்தை ஜனாதிபதி துஷ்பிரயோகம் செய்கின்றார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய கண்டனத்தில் தெரிவித்திருக்கின்றது. மேலும் சர்வதேச அமைப்புகள் ஏற்கனவே இலங்கையில் மனித உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்பி வரும் நிலையில் துமிந்த சில்வா விடுதலை செய்யப்பட்டுள்ளமையானது நாளுக்கு நாள் இலங்கை தொடர்பில் சர்வதேச அபிமானத்தை மேலும் மோசமாக்கும் செயல்பாடாக அமையும். எனவே இந்த முடிவை உடனடியாக வாபஸ் பெற்று சட்டத்தின் இறையாண்மையையும் சுதந்திரத்தையும் நீதிபதிகளின் கௌரவத்தையும் பாதுகாக்குமாறு ஜனாதிபதியை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த கண்டனம் தொடர்பாக அலைனா ட்ரிப்ளிட்ஸ் அவர்கள் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா ட்ரிப்ளிட்ஸ் அவர்கள் தெரிவிக்கையில் தமிழ் கைதிகளின் ஆரம்ப விடுதலையை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் 2018 உயர் நீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்புக்கு எதிராக இப்போது துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு சட்டத்தின் ஆட்சியை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது. அரசாங்கத்தின் பொறுப்புணர்வு மற்றும் நீதிக்கான சம அணுகல் ஆகியவை ஐநா கோட்பாடுகளுக்கு அடிப்படையானவையாகும் என்றும் அவர் ட்விட்டரில் தெரிவித்திருக்கின்றார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.